competitive exam classrooms available in your mobile phones, 200 plus recorded video classes, 300 plus exam documents, 500 plus test series, free study materials at your doorsteps. Let's join with us at Suresh Padasali. Good morning, ma. இன்னைக்கு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. Farmers rise pitch protest with bodies. Tension eases in Tikonia only after BKU leader convinces them about the government action against the accused. So, இன்னைக்கு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையாமா, அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து நிறுத்த போடுதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு பேப்பரில் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆயிருக்கும். அண்ட் தென் இன்னைக்கு பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பாருங்கள், நீட்லெஸ் எஸ்கலேஷன் வயலன்ஸ் இன் லக்மிபூர் கேகிரி வில் இன்க்ரீஸ் ட்ரஸ்ட் டெபிசிட் பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இதுவுமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலுமே பேசியிருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வக்காப்ஸ் தெரிஞ்சுக்கலாமா, சரிங்களா, வக்காப்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், சரிங்களா. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல பொறுத்தளவு மோட் டவுன், அதாவது மோட் டவுன், MOWED டவுன், மோட் டவுன் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஒன்று இருக்கு, சரிங்களா. Mowed down அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம், which means to kill somebody using a vehicle or gun. ஓகேங்களா, to kill somebody using a vehicle or gun, sorry gun. ஓகேங்களா, first line லே இருக்கும் பாருங்க, the death of 8 people, 4 of them who mowed down. ஓகேங்களா, so இந்த protestல வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் இறந்திருப்பாங்க, அதுல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா mowed down அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், which means நெக்ஸ்ட் Abeyance அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும், ABEYANCE, Abeyance, which means a state of temporary disuse or suspension அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. Abeyance அப்படின்னா a state of temporary disuse or suspension. ஓகேங்களா, ஸோ ஒரு 10th லைன்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கும், promise to keep the farm laws in abeyance அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. Abeyance, which means temporary disuse or டெம்பரவரியா சஸ்பென்ஷன் கொடுக்கறது, சரிங்களா. இப்போதைக்கு இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடக்கிறதுனாலயாவது அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு டெம்பரவரி சஸ்பென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அபேயன்ஸ் என்ன அர்த்தம், டெம்பரவரியா ஒரு விஷயத்தை சஸ்பெண்ட் பண்றது, ஓகேங்களா. அண்ட் தென் டெலிபரேஷன் அப்படின்ற ஒரு வேர்ட் இருக்கும், ஸோ டெலிபரேஷன் விச் மீன்ஸ் கன்சிடரிங் ஆர் டிஸ்கசிங் சம்திங், ஏதோ ஒன்று டீப்பா டிஸ்கஸ் பண்றது, ஓகேங்களா. ஸோ இங்க எதனால இந்த டெலிபரேஷன் வேர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ஃபார்மல் ப்ரொடெஸ்ட் என்ன பண்ணணும், டெலிபரேட்டா என்ன பண்ணணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இம்பரேட்டிவ்ன்ற ஒரு வேர்ட் இருக்கும், ஸோ இந்த இடத்துல இம்பரேட்டிவ்ன்றது ஒரு எசென்ஷியல் ஆர் அர்ஜென்ட் திங், ஓகேங்களா. ஸோ இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன அது, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பொறுத்தளவுக்கு ஈஸியாக நம் ஒரு சொல்யூஷன் வேணும், ஓகேங்களா. ஸோ இம்பரேட்டிவ் என்னென்ன சீக்கிரமா ஃபாஸ்ட் மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ என்ன பண்ணணும், எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பொறுத்தளவுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வக்கியாப நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னதான் ஒரு இம்பார்ட்டன்ட், நமக்கு எக்ஸாம் வைஸ் உத்தரப்பிரதேசில் ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குன்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வக்கியாப்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் மோர் டவுன், டு கில் சம்படி யூசிங் எ வெஹிக்கல் ஆர் கன், அண்ட் தென் அக்கிடேட்டர்ஸ் AGI TATORS, a person who urges others to protest or rebel, and then abeyance, a state of temporary disuse or suspension, and then
imperative, an essential or urgent thing. சரிங்களா? So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா vocabulary-ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய words. சரிங்களா? And then second editorial பொறுத்தளவு மமதாஸ் மார்ச். ஓகேங்களா? மமதாஸ் மார்ச் செகண்ட் எடிட்டோரியல்ல எதை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னா, the West Bengal chief minister has reinforced her image as a leader willing to take on the BJP. ஓகேங்களா? சோ பவானிபூர்ல நடந்த பைபோல் எலெக்ஷன்ல மெஜாரிட்டி ஓட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, மம்தா பானர்ஜி வின் பண்ணிருப்பாங்க ரீசெண்டா. சோ அதை பத்தின நியூஸ் தான் செகண்ட் எடிட்டோரியல்ல கொடுத்துருப்பாங்கம்மா. சரிங்களா? சோ இதுல நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். சோ செகண்ட் எடிட்டோரியல பொறுத்தளவுக்கு எ ஷார்ட் இன் த ஆர்ம் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் இருக்கும். ஓகேங்களா? எ ஷார்ட் இன் த ஆர்ம் அப்படின்னா சம்திங் தட் ஹாஸ் எ சடன் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் சம்திங். ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு அது மூலமா ஒரு எது மேலேயே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வரும். ஓகேங்களா? திடீர்னு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் வரும். ஓகேங்களா? Something that has a sudden positive effect on something. That is a shot in the arm. That is the phrase kaana meaning. Chirilla. So, first, second editorial, le, or fifth line da paathi na arukko. A shot in the arm. Okay, ingla. So, opposition party and BJP away indir paathi na abdina, or இருக்கும் which means try every possible course of action in order to achieve something. Okayla, try every possible course of action in order to achieve something. So idha indru pathina and phrase kaana meaning. Try every possible course of action in order to achieve something. Edhuna ona achieve pananum appadina enna course of action, enna hard work eppadi venaam nam enna pannalam, ovvoru chinna chinna vishayathai paathu seiyalam, adanal namakku kadasila ஒரு விக்டரி வரும். ஓகேங்களா? அதுதான் லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன் அப்படின்ற ஃப்ரேஸ்க்கான மீனிங். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு விக்டரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு கூட என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த விக்டரி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? லெஃப்ட் நோ ஸ்டோன் அன்டர்ன் அப்படின்னா try every possible course of action in order to achieve something. Okayla, and then grapple with abindra oru phrasal verb un irukum, to try hard to understand a difficult idea or to solve your difficult problem. Okayla, grapple with abindra to try hard to understand a difficult idea or to solve a difficult problem. Okayla, so grapple with abindra phrase kena meaninga ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கிற விஷயத்த அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? டு ட்ரை ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்ட் ப்ராப்ளம், ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், ட்ரை பண்றேன். இந்த இடத்துல என்ன டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் இங்க வெஸ்ட் பெங்கால ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அசம்பிளி போல்ஸ் கண்டினியூ டு கிராப்பிள் வித் த சேம் சேலஞ்ச் 5 months லேட்டர். ஓகேங்களா? ஸோ இதே சேலஞ்சை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 months லேட்டருக்கு அப்புறம், ஓகேங்களா, மெஜாரிட்டியாக வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 months முன்னாடி ஒரு பர்டிகுலர், அதாவது வெஸ்ட் பெங்கால் சிஎம் அதாவது மம்தா பானர்ஜி அவங்களோட கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆனச்சு. பட் 5 months லேட்டர் அதே எலெக்ஷனில் ஒரு பைபோல் எலெக்ஷனில் வின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸ் எஃபர்ட் அண்ட் தென் அந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன்றதை அங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அண்ட் தென் இன்னொரு ஃபேஸ் ஒன்று இருக்கும், ஆன் த கிரவுண்ட். ஓகேங்களா? ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா அமாங் த ஜென்ரல் பப்ளிக். ஓகேங்களா? ஆன் த கிரவுண்ட் அப்படின்னா அமாங் த ஜென்ரல் பப்ளிக். ஓகேங்களா? ஆன் த கிரவுண்ட்ன்றது ஒரு ஃப்ரேஸ், ஆன் த கிரவுண்ட். ஓகேங்களா? Among the general public. Okayla, second editorial porthalavu rendu phrase and rendu phrasal verb nu paathirukom. First one, a shot in the arm, something that has a sudden positive effect on something. And then left no stone unturned, try every possible course of action in order to achieve something. And then rendu phrasal verb paathom, grapple with on the ground, grapple with which means to try hard to understand a difficult idea or to solve a difficult problem. On the ground, which means among the general public. Okayla, so idu naalume important ana words note panik. And then
ஸோ இன்னைக்கு பேப்பர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உத்தரப்பிரதேஷோட ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்தி தான் பேசியிருப்பாங்கம்மா சரிங்களா. ஸோ டென்ஷன்ஸ் பிரேக் அவுட் அட் லக்னிபூர் கேரி அஸ் யூபி பிளாக்ஸ் லீடர்ஸ் ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லீடர்ஸே பிளாக் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. பிரியங்கா காந்தி வத்ரா அட் லக்னிபூர் கேரி ஆன் மண்டே அண்ட் யூத் காங்கிரஸ் ஆக்டிவிட்டிஸ்ட் taking a protest in front of Uttar Pradesh bhavan in Delhi okayla. So UP la vandru pathina ipo ruling party BJP da. So idu oru advantage da congress ku. So idhe inda protest ah avungalume vandru pathina avangalukku etha mari use pannikranga. So adha patra news da next news. Drone based vaccine delivery model launched okayla. Drone based vaccine delivery model launched adhaadu health minister Manshukh Mandavia. So ivaru vandru pathina ICMR oda ட்ரோன் பேஸ்டு வேக்சின் வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருப்பார் ஓகேங்களா. ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா ஓகேங்களா. சோ ட்ரோன் பேஸ்டு வேக்சின் டெலிவரி மாடல் ஓகேங்களா. சோ எந்த மினிஸ்டர் லான்ச் பண்ணிருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா. எதனுடைய ட்ரோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனை வந்துட்டு நார்த் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் அவுட்ரீச் பண்ணிருப்பாங்க சரிங்களா. ஐ ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனுக்குள்ளான நேம், அந்த ட்ரோனோட நேம் ஐ ட்ரோன் ஓகேங்களா. அந்த ஐ ட்ரோன் ஐசிஎம்ஆரால டெவலப் பண்ணப்பட்டது ஓகேங்களா. ஸோ இதை யார் லான்ச் பண்ணா அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா. இது எந்த இனிஷியேட்டிவ் கீழே வரும் அப்படின்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே வருமா சரிங்களா. மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஃபுமியோ கிஷிடா எலெக்டட் அஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் ஓகேங்களா. ஜப்பானோட நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரா ஃபுமியோ கிஷிடா அப்படின்றவரை எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தா அப்படின்னா யோஷிஹைட் சுகா ஓகேங்களா. யோஷிஹைட் சுகா ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. ஸோ இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா பிரசன்ட் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஃபுமியோ கிஷிடா ஓகேங்களா. ஃபுமியோ கிஷிடா தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான் ஓகேங்களா. ஜப்பானோட நியூ பிரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டரோட நேமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோஷிஹைட் சுகா ஓகேங்களா. யோஷிஹைட் சுகா இப்போ ஃபுமியோ கிஷிடா சரிங்களா. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் சரிங்களாமா. வேர்ல்டு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன் ஓகேங்களா. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் லிமா பெருவில் நடந்துட்டு இருக்கு சரிங்களா. பெருவில் இந்த ஈவெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு. அக்டோபர் 10 முடிஞ்சிடும். ஸோ ஃபுல்லாக முடிஞ்சதும் மெடல்ஸ் டாலி எவ்வளோ, இந்தியாவுக்கு எவ்வளோ மெடல்ஸ் கிடைச்சிருக்குன்றத பார்ப்போம். அண்ட் தென் ரைட் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் ரீச்சஸ் பிரான்ஸ் பிளே ஆஃப் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்மா சரிங்களா. ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் ஸோ இது எங்கே நடந்துட்டு இருக்குன்னா ஓஸ்லோ நார்வேல நடந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று 65 kg பிரான்ஸ் மெடல் ரோஹித் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த நியூஸ் தான் இது. இதுவுமே அக்டோபர் 10 தான் முடியுது. ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலுக்கான ஒரு சாம்பியன்ஷிப் ஈவெண்ட் தான் ஓகேங்களா. ஷூட்டிங் வந்துட்டு லிமா பெருவில் நடக்குது. அண்ட் தென் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் ஓஸ்லோ நார்வேல நடக்குது. ரெண்டுமே சாரி அக்டோபர் 10 வந்து முடிஞ்சிடும் சரிங்களா. அக்டோபர் 10க்கு அப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓவரால் மெடல் எத்தனை, கோல்டு மெடல் எத்தனை, சில்வர் பிரான்ஸ் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் எந்த கண்ட்ரியில் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பின் லிமா பெரு அண்ட் தென் வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பின் ஓஸ்லோ நார்வே சரிங்களா. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. TNPSC Group 2, Group 2A தேர்வுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் இப்பொழுது சுரேஷ் பாடசாலையில் சிலபஸ் அடிப்படையில் அனைத்து பாடங்களுக்கான வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு www.suraishpadasalai.com, செல் 9044-61061 மற்றும் 9044-62062. சுரேஷ், வெற்றியின் முகவரி.